தாய் பூத்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி விடை தெரியா கேள்விகளோடு வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு விடையாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு நம்ம நிகழ்ச்சியில விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே சத்தியசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு சரஸ்வதே நமஸ்துப்யம் வரதே காமரூபிணே வித் கரிஷாமி சிந்திபவதுமேஸ்வதா ஓம் நமாக அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சில பொதுவாகவே சொல்லுவாங்க ஈன்ற பொழுதும் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிம்பாங்க சார் குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம் இல்லைங்களா அந்த வரம் நிஜமாகவே வரமாக அமையணும்னாக்க பிறக்கின்ற குழந்தை நல்ல புத்திசாலியாக அறிவுள்ள குழந்தையா இருக்கணும் இல்லைங்களா அதற்குரிய வழி என்ன சார் அந்த வரம் நிறைய பேருக்கு சாபமாகவும் மாறுது அதற்குரிய காரணமும் என்ன பொதுவா புத்திரமும் பூர்வ புண்ணியமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி இந்த பூர்வ புண்ணியத்தை பத்தி தான் நிறைய பேசின்னு இருக்கோம் இந்த பூர்வ புண்ணியம் யாருக்கு வலுப்பெற்றிருக்கிறதோ அவருக்கு தான் புண்ணிய புத்திரன் பிறப்பான் என்பது ஜோதிட விதி முன் ஜென்மத்தில் நல்ல கர்மங்களை செய்தவர்களால் மட்டுமே இந்த ஜென்மத்தில் நல்ல புத்திரர்களை அடைய முடியும் புத்திரர்களால் உயர்ந்த வாழ்வினை பெற முடியும் இன்னைக்கு எத்தனையோ பெயர்கள் பார்த்துருக்கலாம் வாழ்க்கையில வந்து ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையாகவே வாழ்ந்து தன்னுடைய புத்திரம் பிறந்ததற்கு பிறகு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் முன் ஜென்மத்தில் செய்த நல்ல கர்மங்களே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த ஐந்தாம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பற்றிருக்கக்கூடிய நேரத்தில் குரு பார்க்க வேண்டிய நேரத்தில் அவர் புண்ணிய புத்திரத்தை அடைவார் என்பது விதி ஆக இயல்பாகவே பூர்வ புண்ணியத்தில் அவர் புண்ணிய புத்திரத்தை பெற்று வாழ்க்கையில் வளருக போகிறார் அப்படின்றத நமக்கு அந்த புண்ணிய புத்திரம் அமையாத பட்சத்தில் ஜாதகத்தில் முன்கூட்டியே தெரிந்திருக்கலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு கேது பாவிகள் சம்பந்தப்படுகின்ற பொழுது ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால் ஒரு சில தொந்தரவுகள் நினைத்தபடி நல்ல விஷயங்கள் குழந்தைகளிட நிறைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைகள் எல்லாம் ஏற்படும் பாவிகள் சம்பந்தப்படும் பொழுது சுபர்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த ஸ்தானம் வலுத்தோங்கி வழிகாட்டணுன்ற அவசியமே கிடையாது ஒரு சில பெற்றோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க என்னுடைய குழந்தைக்கு நான் வழிகாட்டவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளருது அதுக்கு காரணம் என்னன்னா தாய் தந்தையர்கள் செய்த நல்ல கர்மங்கள் இந்த உலகத்துல நல்ல கர்மங்களை நம்ம பெறணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும் எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும்னா நாம செய்ததற்கும் எதிர்பார்க்க கூடாது மற்றவங்க இதை நமக்கு செய்வாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்க கூடாது இந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை மனிதன் வாழும்பொழுது அவனுக்கு ஏமாற்றமும் எளிதாகிறது கர்மமும் அவனுக்கு நல்ல செயல்படுகிறது இந்த சூட்சமத்தை கையாண்டாவே பொதுவா நம்ம கிரகப்பிடையிலிருந்து அதிகமா தப்பிச்சிடலான்றது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் எதிர்பார்ப்புகள் இல்லை எனில் ஏமாற்றமும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க சார் அறிவும் புத்திசாலித்தனமும் நமக்குள்ள இருந்தாக்க அதுல பிரயோஜனம் கிடையாது இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பிக்கப்பட வேண்டும் இல்லைங்களா அதற்கான ஒரு மார்க்கமாக தான் நம்ம வந்து பறிப்பு அந்த எழுத்து அந்த பரீட்சை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம் நிறைய குழந்தைகள் வந்து சொல்வாங்க வீட்டில் வந்து ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்காங்க என்னுடைய குழந்தை ஆனால் தேர்வில் போய் எழுதும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியா காணல் இருக்கு அப்படின்னு சொல்வாங்க சார் இதற்கு என்ன காரணமாக அமையும் அதாவது அற்புதமான ஒரு கேள்வி காலத்திற்கேற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க ஏன்னா இப்பொழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு அரசு பொது தேர்வுல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடோடு கடின உழைப்போடு படிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி அறிவு இந்த கல்வி அறிவு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் வலு பெற்றிருக்க வேண்டும் அது ஒன்று இரண்டாவது இருக்கக்கூடிய இருப்பிடம் பெற்றோர்கள் முக்கியமா கவனமா இருக்க வேண்டும் குழந்தைகள் வந்து படிப்புல நல்லா இருக்கிறதுனா பெற்றோர்கள் அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் ஆனா ஏழை குடிசையில் இருந்த குழந்தைகள் கூட பார்த்தீங்களாக்கா மாணிக்கம் போல சொல்லித்தாங்களே சார் கண்டிப்பா பெற்றோர்கள் கவனிக்கலன்னு நான் அதாவது பெற்றோர்களுடைய பிரச்சனையாலதான் குழந்தைகளுடைய படிப்பு நகை தவறதுன்னு சொல்றேன் அந்த குடிசை ஏழை குடிசையாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை நல்லா வளரணும்னு தான் அந்த தாய் தந்தையை முயற்சி அந்த குழந்தை நல்லா வளர்ந்துருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த அறிவியல் உலகத்துல குழந்தைகளுக்கு அறிவியல் என்ற ஒரு விஷயமே படிப்பை மழுங்க செய்கிறது இயற்கையா போறாம அவங்க அறிவியல் ரீதியா போகிறதுனால அந்த கற்பனை திற நினைவாற்றல் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது

அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான சுகபோகங்களை நிலையை நாடி செல்லும் என் பசங்க எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்கான் டிவியை விட்டு நகரவே மாட்டேங்கிறான் செல்போன் கொடுத்தா போதும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாயிருக்காங்க இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இயற்கை பிரபஞ்சத்தில் சுக்கரநாதிக்கம் இங்கு அதிகமாகிறது அந்த சுக்கரநாதிக்கம் அதிகமாக கூடிய காரணத்தினால புதனுடைய ஆதிக்கம் குறைகிறது ஏன்னா புதன் தான் இந்த இடத்துல கல்விக்காரகன் அப்ப கல்வியினுடைய நிலை குறைந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது சுக்கிரன் என்றாலே பொழுதுபோக்கு சுகபோகம் அப்போ ஒரு மனிதன் பொழுதுபோக்கு சுகபோகத்தில் தன்னுடைய குழந்தைகளுடைய நாட்டத்தை கொடுக்கின்ற பொழுது இயல்பாகவே அவர்கள் ஆதிக்கத்துக்கு பாதிக்கப்படுகிறார் நாமராகவே மாற்றம் இறைவன் கொடுக்கல நாமாவே இங்க மாற்றுகிறோம் அப்ப மாற்றக்கூடிய தருவாயில இந்த இடத்துல குழந்தைகள் எப்படி படிப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் முதல்ல இந்த மாற்றம் அப்படிங்கறது ஒரு குடும்பத்துல இல்ல பல குடும்பங்கள்ல காரணம் அதனாலதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிருக்கிறதும் காரணம் கல்வியினால் இந்த கல்விய படிச்சு நான் இந்த நிலைமையில இல்லைன்னு சொல்றதுக்கான காரணமும் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலையில்லா திண்டாட்டம் ஏன் எல்லாமே இதுதான் காரணம் கல்வியை வந்து எந்த கல்வியை எடுத்து படித்தா நல்லது நடக்குன்ற அளவுக்கு குழம்பி இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த படிப்பை படித்தா இந்த வேலை கிடைக்குப்பா மருத்துவம் அப்படின்னு படித்தா எல்லாமே கண்டிப்பாக உண்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரவி கிடக்கிறது யார் புத்திசாலி மாணவன் யார் வந்து பார்த்திங்கன்னா புத்தி குறைவாக உள்ள மாணவன் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்திலேயே நிறைய குழப்பங்கள் அப்போது இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும் ஒரு மனிதன் கல்வியில் நல்ல இடம் வகிக்க வேண்டுமாயின் அவன் இளமை காலத்தில் சுகபோகங்களை தவிர்க்க வேண்டும் இதை முதல்ல பெற்றோர் செய்தாலே அவருடைய நினைவாற்றல் அதிகமாகும் இதான் முதல் விஷயம் மெத்தை சுகம் என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் குழந்தைகளை எனக்கு தெரிந்து போதிய அளவு மெத்தை சுகம் காட்டாமல் வளர்ப்பதுதான் உத்தம பலனை கொடுக்கும் முடிந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தர்பைப்பாய் இருக்கிறது இல்லையா அந்த தர்ப்பை பாயில் படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நினைவாற்றலை உயர்த்தக்கூடிய பரிகாரம் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் நீங்க சொன்னீங்க இல்லையா ஏழை குடிசையில இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எப்படி எடுக்கிறாங்க வெறும் தரையில படுத்ததுனால தான் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த நரம்பு ஓட்டங்கள் அனைத்தும் ஜோதிட ரீதியாக சீராகிறது அப்பொழுது அவனுடைய நினைவாற்றல் வந்து இங்க அதிகமாகிறது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வாஸ்து பார்த்து இயற்கை பிரபஞ்சத்தை உள்ள அழைக்கிறோம் அவன் இயற்கையே பிரதமாக நினைச்சு வாழ்ந்து படிக்கிறான் அப்ப அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான பிரபஞ்சம் இருக்கிறதுனால அவனுடைய நினைவாற்றல் அதிகமாகிறது நினைத்தது நடக்கிறது அதுதான் உண்மை வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

கவலைப்படாதீங்கம்மா தனு ராசி மூல நட்சத்திரம் இல்லையா இந்த மூல நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த மூல நட்சத்திர நட்சத்திரத்தை வந்து இயற்கையாகவே அதனுடைய சுபாகம் தெரியாம ஒரு சிலர் வந்து தட்டி கழிப்பாங்க அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் சரியா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா துல்லியமானதாக நடக்கும் ஒரு பரிகார திருத்தலம் சொல்றேன் அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க பாண்டிச்சேரிக்கு அருகாமையில திருவண்டார் கோவில் அருள்மிகு பஞ்சதிரீஸ்வரர் அப்படின்ற ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்திற்கு ஒருமுறை உங்களுடைய பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வாங்க அதாவது சுக்கர பரிகார திருத்தலம் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கலத்திர ரீதியான எத்துணை குறைபாடுகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இறைவன்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா தம்பதி சமேதியராக

யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இது சுபத்தன்மை பெறுகிறதோ அந்த குழந்தை இயற்கையாகவே நல்ல படிப்பில் நாட்டம் செலுத்தும் இந்த குழப்ப கல்வி அதாவது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா குழம்பப்படுதல் உந்தப்படுதல் அதாவது ஒரு ஜாதகத்தில் அதோடைய தகுதி என்னன்றது நல்லா தெரியும் ஏன்னா கிரகத்தினுடைய தகுதிக்கேற்பதான் இங்கு இயக்கம் நடைபெறுகிறது அப்ப ஒரு குழந்தை நன்னா படிக்குமா நார்மலா படிக்குமா ஹைலைட்டா இருக்குமான்றது ஜோதிட ரீதியாகவே நாம் இங்கு நிர்ணயம் செய்து விடலாம் ஒரு பலூனை தான் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அதால எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் அதால முடியும் அவர்களுக்கு அந்த ஜாதக கிரகத்திற்கு தகுந்த படிப்பு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் ஏன்னா நீங்க ப்ளஸ் டூவில் தான் அதிகமாக நீ இவ்வளோ மார்க் வாங்கணும் அவ்வளோ மார்க் வாங்கணும் இன்னைக்கு பெற்றோர்கள் ஆசைகளை தவறு இல்லை இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பத்தாம் வகுப்பு முடிக்கும் பொழுதே தன்னுடைய மகனுடைய கல்வி தகுதி என்ன என்பதை ஜாதக ரீதியாக ஆலோசனை செய்து அதற்கு அதற்கு தகுந்த பாட பிரிவுகளை நாம் வந்து தேர்வு செய்யணும் சார் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்குற ஓகே அந்த குழந்தைக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா சரி இல்லை அவங்க இன்ட்ரெஸ்ட் வேறு எதில் இருக்குமா அதாவது கண்டிப்பா குழந்தைகள் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து இந்த உலகத்தை பார்த்து ஆசைப்படுவார்கள் தான் நாம தான் அதை புரிய வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பணம் நமக்கு இயல்பாக கிடைப்பதல்ல எல்லாமே கஷ்டம் தான் படுறாங்க சோ அப்படியே இருக்கக்கூடிய தருவாயில அந்த படிப்பு முழுமை பெறணும் குழப்பம் இல்லாமலும் இருக்கணும் குழந்தை ஆசை படிகிறான் அப்படின்றதுக்காக வந்து அவனுக்கு வர முடியாத படிப்பை நம்ம படம் குடுத்து வர வச்சோம்னா அவனால படிக்க முடியலன்னா இடையில என்ன என்ன ஆகுதுன்னா தடைதான் உருவானா சார் ஆசையை நோக்கிதானே சார் இன்ட்ரெஸ்ட் டெடிகேஷன் கண்டிப்பா மேடம் இந்த ஆசை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து அந்த மதிப்பெண்கள்லயே தெரியும் ஒருத்தர் ம மருத்துவர் ஆகணும்னு விருப்பப்படுறாருன்னா அந்த பத்தாவது மதிப்பெண்ணிலேயே புரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எடுத்தேன்னா நீங்க சொல்ற ஆசையில் அழகா போகலாம் இப்போ இருநூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு அதனாலும் நான் பயோமேக்ஸ் எடுக்கணும்னா அது எப்படி சாத்தியம் முடியாது இல்லையா ஸோ அதனால் அந்த ஆசைகளுக்கு தகுந்த நிலையை மாணவர்களுக்கு புரிய வைத்து பெற்றோர்கள் தான் வழி காட்டணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அம்ச விதிகள் இந்த குழப்பம் அடையக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னென்னா அவர்களுடைய தரப்பில் விட்டு விடுவது தான் என்பது என்னுடைய கருத்து உங்களால என்ன மதிப்பெண்கள் எடுக்க முடியுமோ அதை எடுங்கள் அப்படின்றத சொல்லணும் அதற்கு பரிகாரம் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி குழம்புறவங்களுக்கு ரீதியான என்ன பரிகாரங்கள் இதை பின்வரும் கேட்க வந்தேன் இல்லைங்களா கண்டிப்பாக படிச்சா படி உன்னால எவ்வளவு முடியுதோ அதை பண்ண போதும் அப்படின்னு நம்ம விடுற நிலையில இன்னைக்கு

இப்போ குழப்பம் அப்படின்ற ஒரு நிலையை தருபவனே கேது நம்ம அடிக்கடி இந்த ராகு கேதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ராகு கேது பத்தி இப்ப எல்லாம் மக்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எவ்வளவு கெட்டது செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேது தான் வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றலை குறைப்பவன் நினைவாற்றல் குழப்பத்தை தருபவன் தான் கூட அந்த விநாயகரை கும்பிட்டு போ ஏன்னா கேதுவால குழப்பம் ஏற்பட்டவர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் தோப்பு காரணம் எதற்கு அந்த நினைவாற்றல் அதிகமாக தோப்பு காரணம் போடு ஏன் போடணும்னு அந்த விநாயகர்கிட்ட சொல்கிறாங்கன்னா அங்கே கேதுவினுடைய அம்சத்தை நீக்குகிறார்கள் காது என்பது கேதுவினுடைய தொடர்பு அந்த காதை தொட்டு ஒருவர் தோப்புக்கரனை போடும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீருகிறது நினைவாற்றல் அதிகமாகிறது இது ஜோதிட சூற்றமும் அப்போ இங்க என்ன பண்ணணும் என்னுடைய குழந்தைக்கு குழப்பம் இருக்கிறதுன்றவங்க என்ன செய்யணும்னா படிக்கக்கூடிய அறையை வடகிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் குழந்தைகளை கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி அமர்ந்து படிக்க வைக்கணும் ரெண்டாவது வெறும் தரையில படுக்க வைக்கக்கூடிய சூழல்கள் நல்லது இப்ப மார்பிள்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அது பிரச்சனையும் கொடுக்கும் இருந்தாலும் பாய் விரித்து அதுல படுக்க வைக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துவது ரொம்ப நல்ல விஷயம் அதைவிட நினைவாற்றல் அதிகமாகிறதுக்கு ஆந்தையினுடைய படம் இருக்கிறது இல்லையா இந்த ஆந்தையினுடைய படம் வந்து ரொம்ப அதி அற்புதமான ஒரு பரிகாரம் மாணவர்களுக்கு இந்த ஆந்தையினுடைய படத்தை படிக்கக்கூடிய அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய நினைவாற்றல் அதிகமாகிறது ஏன்னா ஆந்தை அப்படின்றது கேதுவினுடைய அம்சம் அப்ப கேதுவால குழப்பம் அடையக்கூடிய ஜாதகர்கள் கேது திசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் ராகு திசை நடக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எல்லாத்துக்கும் தான் படிப்புல இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்ப அந்த தீர்க்க வல்ல ஒரு உருவத்தை பார்த்தால் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்ப அதுதான் ஆந்தையினுடைய திருவுருவ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி வால்ஸ் அதாவது ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அந்த நீர்வீழ்ச்சி படங்களையும் படிக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் ஒட்டி வைக்க வேண்டும் இந்த நிலை வந்து மாணவர்களுடைய மனதில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த உற்சாக நிலை என்பது அவர்களுடைய நினைவாற்றலையும் அதிகரிக்கும் என்பதுதான் இந்த நிலைப்பாடு ஆக குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து நாம் நன்மை பெறலாம் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சரி சரிங்க சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டையும் மாத்தி அமைக்கிறோம் சார் குழந்தைகளுக்கு படிக்கும் போது எதிர்க்க வந்து ஆந்தை படம் வச்சிருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் படம் வச்சிருக்கோம் எல்லாமே பண்றோம் பண்றோம் சூப்பரா படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா கொண்டு போய் தேர்வரையில வரையில விடுறோம் சார் போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அந்த பேஸ்மெண்டே நடுங்குது அவ்வளவு ஒரு பயப்படுறாங்க இல்லைங்களா எக்ஸாம் ஃபீவர் போறதுக்கான வழி என்ன சார் பொதுவா இந்த குழப்பம் ஒரு பயம் அது எல்லாருக்குமே ஏற்படாது அதாவது வாழ்க்கையில் வந்து எதையுமே தெளிவாக தெரிந்ததை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு என்னைக்குமே குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியரிடத்திலும் நிறையவே இருக்கிறது முதல்ல நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்னா அமைதியா உனக்கு என்ன தெரிகிறதோ அதை முதல்ல செய் பதட்டப்படாத அதை முதல்ல நம்ம தெளிவாக சொல்லிடணும் இதற்கு பதட்டப்படுவதற்கான காரணம் இயற்கையாகவே இந்த ஏழரை சனி தொடர்புள்ளவர்கள் கண்டிப்பாக பதட்டப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் ஏன்னா இப்போ ஏழரை வந்து மகர ராசி தனுர் ராசி இந்த இரண்டு ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஏழறையினுடைய தாக்கத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு அவர்களுடைய மனதை ஒரு விதமான பதட்டத்திற்கு உருவாக்கும் அப்போது இதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ரீதியான ஆலய பரிகாரங்களை மேற்கொள்வது தான் உத்தம பலனை கொடுக்கும் ஒரு வருமுன் காப்பது அப்படின்றது போல இதற்கு சரியான ஒரு தீர்வை செய்வதுதான் நல்ல பலனையும் கொடுக்கும் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ சரஸ்வதி தேவிதான் கல்விக்கு அதிபதியாக விளங்குகிறார் அனைத்திற்கும் அவளே அதிபதி அப்போ வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவிலாக இருக்கட்டும் அல்லது முருகப்பெருமானுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஏன்னா கல்விக்கு இந்த முருகப்பெருமானும் ஒரு முதல் காரணம் ஏன்னா தந்தைக்கே உபதேசம் செய்த ஞானக்காரகனாக அவர் விளங்குகிறார் இந்த நவகிரகங்களிலே வந்து கல்வி அறிவை ஊட்டுவிக்க கூடிய ஒரு மூலிகை பொருள் என்னன்னா தேன் தேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் கல்வியினுடைய அறிவிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது அதாவது ஒரு ஜாதகர் பிறந்த நேர கிழமைகளில் அதாவது என்னுடைய குழந்தை இந்த மாதிரி குழப்பம் பயம் இருக்கிறது அந்த பிறந்த குழந்தை என்ன கிழமையில் பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைக்குல கரெக்டாக இந்த சரஸ்வதி தேவிக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிலையை பெறணும் அந்த தேனை வாங்கி வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலாம் பொதுவா இப்போ எழுந்திரிச்சு பசங்க படிப்பாங்க காலையில் வெறும் வயிற்றில் அந்த தேனை உண்டு வருகின்ற பொழுது அந்த தேன் அப்படின்றது புதனுடைய ஆதிக்கம் உடலில் கேதுவால் சனியால் பாதிப்பு ஏற்படுகின்ற தருவாயில் அந்த தேன் உள்ள போகின்ற பொழுது அதாவது புதனுடைய ஆதிக்கம் செல்லுகின்ற பொழுது இயல்பாகவே அவர்கள் வந்து புதன் ஆதிக்கம் அதிகமாகிறது நினைவாற்றல் அதிகமாகிறது குழப்பத்திலிருந்து விமோச்சனம் பெறுகிறார்கள் இந்த நிலையை தேர்வு எழுதும்பொழுதும் சரி படிக்கும் பொழுதும் சரி இன்றிலிருந்து அவர்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாலே வெற்றி பாதை அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கும் இதுதான் உண்மையான சுற்றமும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் போறாங்க

ஆரஞ்சு இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா அதை வந்து ஒன்பது தோள்களாக உரிச்சிக்கணும் அந்த ஒன்பது தோள்கள் பேண்ட் பாக்கெட்ல பேண்ட் பாக்கெட்ல ஒன்பது தோல் அந்த மஞ்சள் தூளை பாக்கெட்ல இந்த ஆரஞ்சினுடைய சூற்றமத்த சொல்றேன் ஆரஞ்சு அப்படின்றது யாருடைய ஆதிக்கம் என்றால் குருவினுடைய ஆதிக்கமாக கருதப்படுகிறது யார் ஒருவர் வந்து ஆரஞ்சு பழத்தை அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே புத்துணர்வு மிகுந்த நாட்டங்கள் அறிவு நுட்பங்கள் ஏற்படும் அங்க குரு அதில் ஆதிக்கம் செலுத்துகிறான் அவருடைய நிறத்தை

வழி சார் பொதுவா இதற்கு வந்து என்ன ஒரு வழி முதல்ல மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இது மாணவர்களுக்காகவே இது சொல்லியாகணும் அதாவது ஒரு சில ஆன்மீக கடைகள்ல தர்பை பாய் கிடைக்கும் தர்பை பில்லால நெய்ந்த பாய் இருக்கும் அந்த தர்பை பில்லில் அமர்ந்து படுக்கின்ற பொழுது அவர்களுடைய மூளை சுறுசுறுப்பு ஆகிறது முதல் விஷயம் இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு பதார்த்தங்களை ரொம்ப குறைத்திடணும் அதாவது இந்த பள்ளி கல்வியில் வந்து நம்ம தேர்வுகள் எழுதும் வரையும் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறது நல்லது அதெல்லாம் இருந்தால் புத்தியை மழுங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதையும் கிளியர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக ஒரு மனிதர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பொதுவாக நினைவாற்றல் அதிகமாகிறதுக்கு அந்த தெர்பை பாய் வந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி வைத்து அதில் அமர்ந்து படுக்க படிக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல நினைவாற்றலுக்குரிய பலன்கள் அதி சுட்சமாக உண்டு அதே சமயத்தில் இப்பொழுதுக்கு தேர்வுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்க மாணவர்களுக்கு ஒரு சிறிய பரிகார திருத்தலம் சுவாமி மலை முருக பெருமாள் இந்த தமிழகத்தில் யாரெல்லாம் தேர்வு எழுத இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒரு முறை சுவாமி மலை முருக பெருமானுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அபிஷேக விபூதி தேன் இது இரண்டையும் வாங்கி வந்து குழைத்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களையும் தேர்வில் நீங்கள் இணைத்த மதிப்பெண்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இதை செய்து வாருங்கள் வெற்றி நிச்சயம் நிச்சயமா சார் எக்ஸாம் டைம்ல எங்க பிள்ளைங்களை நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நேர்களே ஜீவனாடி ஜோதிடம் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சூற்றமங்களையும் விவரித்து வருகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அடியின் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் மற்றும் கோவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பத்தை எப்பொழுதும் சொல்வது போல அமைதியாக அமர்ந்திருந்தால் போதும் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சந்தேக சுற்றமங்கள் இருந்தால் என்னுடைய யூடியூப் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க என்று கூறி உங்களுக்கு இறைவன் எல்லா வகையிலும் நலங்களையும் மலங்களையும் கொடுக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்